ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாரதா, கார்டனிங் ஹேஷ்டாக் லைஃப்லேருந்து. பொதுவாக வீட்டு தோட்டங்களில் புதுச்செடிகளை உருவாக்குறதுக்கு விதைகள், கட்டிங்ஸ், அப்புறம் நாற்றுக்களை பயன்படுத்துவோம், இல்லைன்னா பதியன் போடுவோம். நர்சரிகளில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கல்ச்சர், ஏர் லேயரிங், சாயில் லேயரிங்னு ஏகப்பட்ட புது புது மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நாம் வீட்டு தோட்டத்தில் எந்தவித சிரமமும் இல்லாமல் வெறும் இலையை மட்டுமே பயன்படுத்தி 100% வெற்றிகரமாக செடிகளை உருவாக்க முடியும்னா நம்மளை மாதிரி ஹோம் கார்டனர்ஸ்க்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி தானே. இலை மூலமாக செடிகளை உருவாக்குறது எப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த செடி பார்க்க அழகாக இருக்கேன்னு என் ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து இந்த அளவுக்கு கட்டிங்ஸ் தாங்க எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ எனக்கு இது இலை மூலமாக வளரும்னு தெரியாது. ஸ்டெம்மை மண்ணுக்குள்ளே வைக்கிறதுக்காக இந்த கட்டிங்ஸோட கீழ்ப்பகுதியிலிருந்து 5-6 இலைகளை மட்டும் ரிமூவ் பண்ணேன். ஜேட் பிளான்ட்டை இலை மூலமாக நான் ஏற்கனவே வளர்த்துருக்கேன். இந்த இலையும் ஜேட் பிளான்ட்டோட இலை மாதிரி திக்காக இருந்ததால் அதே மெத்தடில் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படியும் இந்த இலைகள்லாம் வேஸ்ட்டாக தானே போகுதுன்னு சும்மா அப்படியே மண்ணில் வச்சுட்டு ஒரு செடியோட நிழலில் வச்சு மண்ணு காய காய தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு ஸ்டெம் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஜாரில் அந்த கட்டிங்கை நட்டு வச்சுட்டேன். மண்ணில் வச்ச 4வது நாளே ஓரங்களில் லேசாக அரும்பு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இது 10வது நாள். எல்லா இலைகளை சுற்றியும் எவ்வளோ அழகாக அரும்புகள் வந்திருக்கு பாருங்க. இது 30வது நாளோட அப்டேட். 2 இலை மட்டும் அழுகிருச்சு, மற்றதெல்லாம் நல்லாவே இருக்குது. இனி இதை தொட்டியில் மாற்றி வச்சிடலாம். முதல்ல மண் கலவையை ரெடி பண்ணிக்கலாம். நான் இதை ஒரு ஹேங்கிங் பேஸ்கெட்டில் தான் வைக்க போகிறேன். அதனால் 1 பங்கு செம்மண்ணும் 2 பங்கு கோகோ பீட்டும் எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு மாத்திரம் வெர்மி கம்போஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஹேங்கிங் பேஸ்கெட்டில் மண் கலவையை எப்படி ஃபில் பண்ணணும்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஐ பட்டன்லையும் தரேன். விருப்பப்படுறவங்க பாருங்கள். ஓரளவுக்கு பெருசாக இருக்கிற சீட்லிங்ஸை இலையிலேருந்து தனியாக எடுத்து கூட வச்சுக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற நாற்றுக்களை அப்படியே இலைகளோடு சேர்த்து வச்சுக்கலாம். சும்மா மேலால் வச்சு லேசாக மண் அணைச்சி விட்டால் போதுங்க. ரொம்ப குழி மாதிரி பறித்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். வேர்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். எல்லா நாற்றுக்களையும் வச்சாச்சு. மண் ஃபுல்லாக நனைகிற மாதிரி தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரேயர் இல்லாதவங்க கையால் தெளித்து விட்டுக்கலாம். நாற்றுக்கள் வச்சு 1 மாதத்துக்கு அப்புறம் எடுத்தது இது. எல்லா சீட்லிங்ஸுமே நல்லா வந்திருக்கு. இனி இதை வெளியே வெயிலில் ஹேங் பண்ணிட போகிறேன். இந்த செடிக்கு வெயில் அதிகம் தேவைப்படும். எந்த அளவுக்கு வெயிலில் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக க்ரோத் இருக்கும். தண்ணி 2 நாளைக்கு 1 தடவை ஊற்றினாலே போதும். இந்த செடிக்கு பராமரிப்பு எதுவுமே தேவையில்லைங்க. இது 2 மாதத்துக்கு அப்புறம் எடுத்த கிளிப்பிங். அதாவது நாற்றுக்கள் வச்சதுலேருந்து 3 மாதத்துக்கு அப்புறமான அப்டேட். எவ்வளோ அழகாக இலைகள் அடுக்கடுக்காக இருக்கு பாருங்க. இது மாதிரி ஈஸியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வளரக்கூடிய செடிகளை வளர்க்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களும் புது புது விஷயங்களை கற்றுப்பாங்க. தவிர கார்டனிங்கில் ஆர்வமும் அதிகமாகும். எனக்கு தெரிஞ்சு இதை போல் 1 இலையை மட்டும் யூஸ் பண்ணி ஜேட், கலான்ச்சு, ரணகள்ளி, பிரம்மக்கமலம், க்ரோட்டன்ஸ், ஜிசி, அலோவேரா, ஸ்னேக் பிளான்ட், மதர் ஆஃப் தௌசண்ட்ஸ் மாதிரியான செடிகளை வளர்க்கலாம். இது தவிர வேறு ஏதாவது செடிகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இலைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டெம்மை மண்ணில் வச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுலேருந்து வளர்ந்தது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த செடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி இலை மட்டும் பயன்படுத்தி செடி வளர்த்து பாருங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் ஒப்பீனியனையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு பிளான்ட் இன்ஃபோவோடு உங்களை சந்திக்கிறேன். பசுமை வளர்ப்போம், சூழல் காப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.